ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பி எஸ் வெல்யூ இது உங்கள் சொத்து உடனே டவுன்லோட் செய்யுங்கள் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு சென்னையில் புதிய நீர்த்தேக்கம் ஒன்றை உருவாக்க இருக்கிறதா தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதிய நீர்த்தேக்கத்தை திறந்து வச்சாங்க சென்னை மாவட்டத்தின் குடிநீர் தேவைக்காக தமிழக அரசு தனது நடவடிக்கைகளால் திருவள்ளூர்ல உள்ள பூண்டி புழல் சோழவரம் செம்பரம்பாக்கம் ஆகிய நான்கு ஏரி மற்றும் கடலூரில் வீராணம் ஏரி ஆகியவற்றை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது இந்த நிலையில திருவள்ளூர் மாவட்டத்துல கோட்டை மற்றும் தேர்வாய் கண்டிகை கிராமங்களில் உள்ள இரண்டு ஏரிகளை இணைத்து புதிதாக கண்டிகை நீர்த்தேக்கம் பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு குறிப்பா அம்மா ஜெயலலிதாவின் கனவு திட்டமான இந்த அணையானது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு செலவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுல உருவாகியிருக்கு இந்த ஏரியில ஐநூறு மில்லியன் கன அடி நீரை சேமிக்க முடியும் ஆந்திர மாநிலத்திலிருந்து பெறப்படும் கிருஷ்ணா நதிநீர் கண்டலேரு பூண்டி கால்வாயிலிருந்து எட்டு புள்ளி அறுபது கிலோமீட்டர் நீளத்திற்கு இணைப்பு கால்வாய் அமைத்து இங்கு கொண்டு வரப்படும் இதனால சென்னையின் குடிநீர் பயன்பாட்டிற்கு தினமும் அறுபத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் நீர் வழங்கப்படும் இது மட்டும் இல்லாமல் நீர்த்தேக்க சுற்றுப்பகுதிகளில் உள்ள எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கிடைக்கும் இதுக்காக ஐந்து மதகுகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன சுற்று சாகுபடி மட்டுமின்றி நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் இந்த நீர்த்தேக்கம் வழிவகை செய்யும் சென்னையின் குடிநீர் பயன்பாட்டிற்காக கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பூண்டியில சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம நீரளவை தளத்தின் மேல் பகுதியில் இருந்து நீர்த்தேக்கத்தின் முழு அழகையும் கண்டு ரசிக்கும் வகையில வியூ பாயிண்ட் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல நீர்த்தேக்கத்திற்கு அருகிலேயே நீர் ஓட்டத்தை கண்காணிக்கும் வகையில ஆயிரம் சதுரடியில ஆய்வு மாளிகை கட்டப்பட்டிருக்கு இங்கு நீர்த்தேகத்தை பராமரிக்கும் பொறியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் தங்கு அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா சென்னை மக்களின் குடிநீர் பிரச்சனையை போக்க எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு புதிய நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டிருப்பது மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க